பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. திருவெளிப்பாடு புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 3. நீ மன உறுதி கொண்டுள்ளாய், என் பெயரின் பொருட்டு எத்தனையோ துன்பங்களை நீ தாங்கிக் கொண்டுள்ளாய், ஆயினும் சோர்வு அடையவில்லை என்பதும் எனக்கு தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயநல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். சுவாமி, தூயாதி தூயவராய், பரிசுத்த தெய்வமாய், தந்தையின் வலப்புறத்தில் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த புதிய நாளுக்காக எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறவரே, உமை நன்றி உணர்ந்த உள்ளத்தோடு நாங்கள் துதித்து ஆராதிக்கிறோம். சுவாமி, தகப்பனே, இந்த அதிகாலையிலும் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீரே. நீ மன உறுதி கொண்டுள்ளாய் என்று சொல்லி, ஆம் தகப்பனே, உம் மீது உறுதி கொண்டு வாழக்கூடிய நல்ல ஞானத்தை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் எங்களை அதிகாலையில் எழுப்பி உமது குரலை கேட்பதற்காக எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து இருக்கிறோம் சுவாமி. ஆனாலும் தகப்பனே, அநேக முறை எங்களுடைய வாழ்க்கையில் சோர்வு உண்டு, எங்களுடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் உண்டு, எங்களுடைய வாழ்க்கையில் கவலைகள் உண்டு. ஆண்டவரே, சில நேரங்களில் நாங்கள் எதுவும் தெரியாத ஒரு குருடரை போல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்று இந்த எண்ணம் கூட எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. ஆண்டவரே, இந்த அதிகாலையிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்து இருக்கின்றீர். என் மகனே, மகளே, நீ சோர்வு அடையவில்லை என்பதும் எனக்கு தெரியும் என்று சொல்லி, ஆம் தகப்பனே, உம்மை தேடி வர, உமது பாதம் கடந்து வர, ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கக்கூடிய சோர்வின் ஆவியை எடுத்து மாற்றி உறுதி தரும் ஆவியை எங்களுக்கு கொடுப்பீராக. எசையா 41 அதிகாரம் 10 வார்த்தையில் சொல்லியிருக்கின்றேன், அஞ்சாதே, நானே உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், நீதியின் வலக்கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி, இம்மட்டும் எங்களை கைவிடாதபடி எங்களை அரவணைத்து அன்போடும் பாசத்தோடும் முத்தமிட்டு வழிநடத்தி கொண்டு இருக்கிறவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, எங்களுடைய மன உறுதியை நீர் எங்களிடமிருந்து எடுத்து விடாதபடி எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் மீண்டுமாய் அந்த மன உறுதியை அதிகமாய் கொடுத்து உமை நோக்கி இருக்கக்கூடிய வல்லமையும் பலத்தையும் தருவீராக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீர் இந்த உலகத்தில் திரு தூதர்களை அழைத்த பொழுது அவர்கள் சோர்வுற்ற நேரத்திலும் அவர்களை திடப்படுத்தினீரே. உமை மறுதளித்த நேரத்திலும் கூட அவர்களோடு கூட இருந்து அன்பு பார்வையினால் அவர்களுடைய மனதை மாற்றி மீண்டுமாய் உமது வார்த்தைகளை அறிவிக்க அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் பலத்தை கொடுத்து வழிநடத்தினீரே. அதே போல் தகப்பனே, இந்த நாளில் சோர்ந்து போய் இருக்கக்கூடிய எங்களுக்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் பலத்தை கொடுப்பீராக. நாங்கள் சோர்வு அடைந்த வேளையிலே உமை தேடி வந்து ஆண்டவரே நீர் தரக்கூடிய ஆற்றலை பெற்றுக்கொண்டு மீண்டுமாய் உமது வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய ஆற்றலை என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த அதிகாலையிலே திரு குடும்பமாய் அமர்ந்து உமது வார்த்தைகளை தியானித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. திரு குடும்பமாய் இருந்து ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது குரலை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய மன உறுதியை கண்டு ஆண்டவரே நீர் வியந்து கொண்டு இருக்கிறீர் என்பதை நான் அறிகிறேன் சுவாமி. அவர்கள் சோர்வடைந்த வேளையிலே நீர் அவர்களை திடப்படுத்தி இருக்கின்றீர். அவர்களுடைய குறைகளை எடுத்து மாற்றி ஆண்டவரே நிறைவான அன்பை பொழிந்து இருக்கின்றீர். உமது அன்பை அவர்கள் கண்டுகொண்டு மீண்டுமாய் இழந்து போன அந்த குறைகளை நிறைவாய் மாற்றி உமை நோக்கி வருவார்களாக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த நாளிலும் கூட மருத்துவமனையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். பொல்லாப்பான கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஹெச்ஐவி எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். தகப்பனே, இவர்களுக்கு நல்ல மருத்துவர்களாக இருந்து பாதிக்கப்பட்ட இடத்தில் உமது பரிசுத்த இரத்தம் ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களுக்கு நீ
நீரே நல்ல ஒரு தந்தையாகவும் மருத்துவராகவும் தாயாகவும் இருந்து வழி நடத்துவீராக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, எங்களுடைய அன்பு குறைவின் நிமித்தம் எங்களுடைய அயலார்களை நாங்கள் வெறுத்திருக்கின்றோம். உம்மை கூட ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வெறுத்திருக்கின்றோம். இது போல பாவங்கள் தொடர்ந்து வந்துவிடாதபடி நீர் எங்களை தாங்கிக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிகாலையிலே கண் விழித்து உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய தெம்பை தருகின்றீர் ஆண்டவரே. அதை கொண்டு உமது நாம மகிமைப்படும்படியாக வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை நீர் தருவீராக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீரே உமது பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய எங்களுக்கு உமது பிள்ளையாய் மாறக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கின்றீர். உம்மை தேடக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கின்றீர். நீ உம்மை தேடி உமது வழியில் வரக்கூடிய பலத்தை கொடுத்திருக்கின்றீர். அதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. திருவழிப்பாடு 21:4 வார்த்தையில் நாங்கள் வாசிக்க கேட்கிறோமே, அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன என்கின்ற உமது வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரை எடுத்து மாற்றிடுவீராக ஆண்டவரே. சாவு போன்ற துயரங்களை எடுத்து மாற்றிடுவீராக. எங்கு பார்த்தாலும் நாங்கள் கேட்கக்கூடிய அழுகை கோலங்களை எடுத்து மாற்றிடுவீராக. துயரம் துன்பம் சூழ்ந்திருக்கக்கூடிய குடும்பங்களில் இருக்கக்கூடிய கண்ணீரை துடைத்து அவர்களிடம் நானே உன் கடவுள், நானே உனக்கு ஆறுதலா இருக்கிறேன் என்று சொல்லி நீர் அவர்களை பலப்படுத்தும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, முன்பு நடந்த எல்லாவற்றையும் மறந்து புதியதொரு வாழ்க்கை வாழ நீர் அவர்களை தேற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, உமது அன்பு கரத்தினால் எங்களை அரவணைத்துக் கொள்ளும், ஆணி தழும்புகளில் இருந்து சிந்திய ரத்தத்தினால் எங்களை குணமாக்கும் அப்பா. எங்களுடைய உலகத்தை குணமாக்கும் ஆண்டவரே, இந்த உலகத்தை படைத்து எங்களுடைய கரத்தில் கொடுத்தீரே. நாங்கள் இந்த உலகத்தை எங்களுடைய சொந்த நாட்டத்தினால் அழித்து விட்டோம் அப்பா. ஆண்டவரே, மீண்டுமாய் அதை கட்டி எழுப்பக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. எங்கு உமது வார்த்தைகள் ஒழிக்கக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. திருச்சபையின் கதவுகள் திறப்பன, குருக்கள் எழுந்து உமக்காக பிரகாசிப்பார்களாக. குருக்கள் ஒவ்வொருவரும் உமது வார்த்தைகளை தியானித்து இயேசுவே ஆண்டவர் என்று அறிவிக்கையிட்டு ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் உமது பாதம் கொண்டு சேர்ப்பார்களாக. நிறைவேற்றக்கூடிய திருப்பலியில் பரிசுத்த வல்லமை கடந்து வந்து அதன் வழியாக குருக்களை புனிதப்படுத்துவதை போல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் புனிதப்படுத்திடும்படியாக செவிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்திலே தகப்பனே, யார் யாரெல்லாம் உமது பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே அனைத்து கருத்துக்களையும் உமது திரு சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அவருடைய குரலை கேட்டு ஆண்டவரே அதற்கு பதில் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் வாக்கு கொடுத்ததுபடி இனிமேல் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் துன்பங்களோ துயரங்களோ வந்துவிடாதபடி இந்த நாளிலே ஒரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திடும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய அவர்களை நீர் தேற்றிடும்படியாக செபிக்கிறேன். உம்மை நம்பி வந்திருக்க அவர்களை கைவிடாதபடி அரவணைத்துக் கொண்டு அவர்களுடைய குரலை கேட்டு உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்ற படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நேரத்திலே இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய குரலை கேட்டிருக்கின்றீர். உமது அன்பு கரத்தினால் எங்களை அரவணைத்து இருக்கின்றீர். எல்லா காரியங்களையும் நீரே செய்து முடிக்க போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. உம்மை தவிர எங்களுக்கு ஆதரவு யாருமே கிடையாது தகப்பனே. ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய எங்களை நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்து உமது பிள்ளையாய் எங்களை மாற்றிவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சருமான இயேசுவின் திருக்கரத்தில் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமீன், ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது பாதம் உம்மை தேடி வந்திருக்கிறோம் அம்மா. உமது மகனிடம் பரிந்து பேசி எல்லாவித ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொடுத்து இழந்து போன சமாதானத்தை மீண்டும் பெற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம் அம்மா. அருள் இறைந்த மரியே, வாழ்க்கை கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பகைகளாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக.
ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமீன்.